வாங்க தமிழ் சமையலுக்கு இன்னைக்கு வீடியோக்கு நான் வந்து மாங்காய் சட்னி ட்ரை பண்ண போறேங்க இப்போ வந்து மாங்காய் சீசனுங்கறதனால நமக்கு மாங்காய் நல்லாவே கிடைக்கும் அதனால மாங்காய் வச்சு சட்னி பண்ணலாமேனு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பரா வந்துச்சு இட்லி தோசைக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்ல மாங்காய் சட்னி இன்னைக்கு வந்து உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க மாங்காய் சட்னி செய்ய ஆரம்பிச்சிரலாம் மாங்காய் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாங்காயை நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அளவுக்கு துருவி வச்சுக்கணும் இந்த கொட்டை மட்டும் தான் மிச்சம் நான் வந்து ஃபுல்லாக துருவிட்டேன் இப்போ வந்து இந்த மாங்காயை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாய் சூடு பண்ணிக்கிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு எடுத்திருக்கேன் இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாயோட அளவு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நான் வந்து நல்லா வறுத்துக்கிறேன் அந்த பருப்புடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா லேசாக மாறி வரணும் அது வரைக்கும் முதல்ல நம்ம வறுத்துக்கலாம் இதை வறுக்கும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு பருப்பு வந்து கரெக்டான ஒரு அளவுக்கு வறுபட்டு அந்த கலர் மாறி வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மாறிடுச்சு கலர் இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டு இதோட நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்த அந்த மாங்காயை சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கொஞ்சம் பொருளே நம்ம ரொம்பவும் சுவையான சட்னி வந்து செய்திடலாம் மாங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே நம்ம வதக்கினாலே போதும் மாங்காயை வதக்காமல் கூட நம்ம இந்த பொருளோடு சேர்த்து அப்படியே ராவாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் லேசாக வதக்கினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு நான் இந்த மாங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் எடுத்தோடனே நிறைய தண்ணி விட்டுறாதீங்க இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு நம்ம அரைக்கும் போது நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு மட்டும் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இந்த சட்னிக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு தாளித்து விட்டுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இது கூடவே வந்து கொஞ்சமாக சீரகமும் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா வெளியே எடுத்துட்டு நம்ம சட்னியோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான மாங்காய் சட்னி ரெடி ஆகிடுங்க இந்த மாங்காய் சட்னியை வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற சமையல் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் நன்றி